ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது யுவராஜ் சிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு யுவராஜ் சிங் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது, 6 பால்ல 6 சிக்ஸ் அடித்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2011 உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய அணி வின் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு வீரர் தான் யுவராஜ் சிங். இவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டதுனால தான் கிரிக்கெட்லேருந்து கொஞ்ச நாள் விலகியிருந்தாங்க. இந்த புற்றுநோய்க்காண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் க்யூர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்காண்டி விளையாண்டுட்டு வராங்க. இந்நிலையில இவங்க புற்றுநோய்க்காண்டி ஒரு அறக்கட்டளையும் வச்சு நடத்துறாங்க. ரீசெண்டா நடந்த ஒரு ஐபிஎல் போட்டியில பஞ்சாப் அணியோட ஒரு தீவிர ரசிகரை சந்திச்சு யுவராஜ் சிங் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா 11 வயது சிறுவன், அவங்க கிட்ட வந்து யுவராஜ் சிங் பேசிட்டு இருந்தாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இதை கேள்விப்பட்டோடனே யுவராஜ் சிங் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகக்கூடிய எல்லா செலவையும் வந்து தான் ஏத்துக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில பஞ்சாப் அணியோட ஜெசி தொப்பி இதெல்லாம் கொடுத்து அந்த பையனை வந்து வழியமைச்சிருக்காங்க. இந்த விஷயத்த பஞ்சாப் அணியானது ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங்கும் அந்த பையனும் பேசிட்டு இருந்தப்ப எடுத்த போட்டோஸையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. யுவராஜ் சிங்கோட நல்ல இனத்தை பார்த்து நிறைய ரசிகர்கள் வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.